ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பூஜா பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் வந்து மேக் பண்ணுறது எப்படி, எவ்வளோ அளவு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 13 ஃபீட்டுக்கு 3 ஒயர் எடுத்துக்கணும். 13 அடியில் 3 ஒயர் எடுத்துருக்குறேன். அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம எந்த இதில் வேணும், உங்களுக்கு எந்த நாட்டில் வேணுமோ அந்த நாட்டில் ஒரு சைடில் கொடுத்து இன்னொரு சைடில் ஈவனாக எடுத்துக்கணும். ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த நம்ம 3 ஒயரையும் ரெண்டு பக்கமும் வர மாதிரி நம்ம ஈவனாக எடுத்துக்கலாம். அதை கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் இது வந்து 13 ஃபீட்டுங்கும்போது ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த ஒயரை, எல்லா ஒயரையும் 6 ஒயர் இருக்கும் மொத்தம், அந்த 6 ஒயரையும் நீங்கள் வச்சுட்டு பேஸ்கெட் அப்படி இழுத்தீங்கனாலே உங்களுக்கு ஈவனாக ஆகிடும், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ஈஸி பாக்ஸ் நாட்டு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு பாக்ஸ் நாட் போட தெரிஞ்சுது அப்படின்னாலே நீங்கள் இந்த ஹேண்டில் வந்து போட்டுடலாம். இப்போ கூடையை வந்து திருப்பி வச்சுட்டு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஒயர், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஒயர், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒயரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு வந்து சுற்றிக்கிட்டு அதை சுற்றி எடுத்துகிட்டு, அடுத்தது வந்து உள்ளே கொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பெரிய ஒயராக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து மொத்தம் பக்கத்து பக்கத்தில் இருக்க ஒயரை கூட எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்க மீதி வந்து ரெண்டு ஒயர் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ரிமைனிங் ஒயர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. மொத்தம் வந்து 3 நாட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அது எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? இதுதான் இந்த பாக்ஸ் நாட்டு ஹேண்டிலோட மெத்தட். இப்போ நம்ம 3 நாட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா 2 ஒயர் கிராஸ் ஆகும், அதையும் நீங்கள் சேர்த்து போட்டுடணும். இப்போ இதில் நம்ம வந்து ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் மட்டும்னா அதுவும் கிராஸ் ஆகிற இடத்துல நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒயரில் வந்துட்டு, இப்போ நான் அது கொஞ்சம் 1 ஃபீட்டு அதிகமாகவே எடுத்துருக்கேன் 1 அடி. ஏன்னா இப்போ நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தேங்காய் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு இந்த சாமிக்கு வந்து எடுக்கிறதுக்காக வந்து வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கணும், அவங்க எடுக்க வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருசாகவே நான் வந்து 13 ஃபீட் வந்து உங்களுக்கு எடுத்துருக்கேன். இதில் வந்து ஹேண்டிலுக்கு ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அடுத்தது நீங்கள் பேக் சைடு ஒரு நாட் போட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டில் வந்து மேக் ஆகும். பாருங்கள் எங்கெங்கே கிராஸ் ஆகுதோ அதெல்லாமே நீங்கள் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும், உங்களோட அந்த இது வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அந்த ஹேண்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் போட்டே வாங்க. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கிறேன், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம போடும்போதும் கொஞ்சம் டைட்டாகவே போடுங்க. போடும்போது எல்லாம் குள குளான்னு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நாட் போடும்போதே உங்களுக்கு டைட்டாக பிடிச்சி போடுங்க. கிராஸ் ஆகிற இடத்துல எல்லாமே நீங்கள் கரெக்டாக போட்டு வந்தீங்கன்னா அது பேஸ்கெட்டோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வளர்ந்துட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க பாருங்கள். அப்புறம் ஒயர் வந்து கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். பார்த்திங்கன்னா எங்கெங்கே கிராஸ் ஆகுதோ அது எல்லாமே போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ போட்டிருக்கேன். இவ்வளோ போட்டாலும் நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நான் நிறைய தான் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதியை வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இது வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும் இதோட பேஸ்கெட்டோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா. அப்போ நம்மளோட திங்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து தேங்காய்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரி ஈக்குவலாக நம்ம அந்த பக்கம் நீங்கள் எத்தனை நாட் கழித்து எடுத்துக்கிங்களோ, ஒரு 3-5 நாட் எடுத்துக்கிங்கன்னா அதே மாதிரி 5 நாட் கழித்து இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணணும். இங்கே வந்து சிவன் கண் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் உள்ளே கொடுத்து எடுக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொடுக்கணும், ஏன்னா சின்ன ஹோலாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நம்ம எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக அதே நாட்டு, இப்போ இங்கே 5th நாட்டு 3rd நாட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா அங்கேயுமே நான் 3rd நாட்டில் போயிட்டு ரெண்டு ஒயரையுமே அதே மாதிரி பிரித்து 3-3 என்ன பண்ணிடணும், பிரித்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது முடிச்சு போட்டுட்டு எல்லா ஒயரையுமே தனித்தனியாக, 3 ஒயர் இருக்குல்ல, 3 ஒயரையுமே தனித்தனியாக நான் நாட் போட்டேன்.
அங்கே உள்ளே கொடுத்து பிரிச்சிட்டோமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எடுத்து ஒவ்வொரு ஒயரும் எடுத்து நாட் போட்டு அடுத்தது இருக்கிற ரிமைனிங் இருக்கிற அளவு எல்லாமே நம்ம என்ன பண்ணிடணும், உள்ளே நல்லா எவ்வளோ நம்மளுக்கு சொருக முடியுமோ சொருக விட்டணும். சொருகிறது தான் நமக்கு வந்து ஹேண்டிலோட கிரிப்பாக நிற்கும், அது நம்ம ப்ரொடெக்டிவ் பண்ணுறதுக்கு சேஃபாக நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லாகவே நம்ம சொருகி விட்டுறணும். இந்த மாதிரி எல்லாமே நாட் போட்ட மாதிரி மூணு முடிச்சியுமே மூணு முடிச்சு போட்டு அந்த முடிச்சுலேருந்து அடுத்தது நம்ம நல்லா சொருகி விட்டுறணும். மீதி இருக்க ஒயர் எல்லாமே சொருகி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கல இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் துண்டு ஒயர் எடுத்து நம்ம மேலே நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கீழே போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் கொஞ்சம் மேலவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹேண்டில், அதனால் எனக்கு வந்துட்டு ஒயர் போடும்போது எனக்கு கொஞ்சம் தெரியல. நீங்கள் வந்து போடும்போது ஒரு அஞ்சாவது நாட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயர் போடும்போதும் கொஞ்சம் கிரிப்பாக நிற்கும். இது வந்து கொஞ்சம் கீழே வழுவிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. இதுலேயும் போட்டு ஒரு துண்டு ஒயர் போட்டு அதையுமே நீங்கள் சொருகி விட்டிங்கன்னா ஹேண்டில் வந்து ரொம்ப வந்து என்ன ஆகாது, வளையாது, அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிஃப்பாக நிற்கும். உங்களுக்கு அது கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம ஒரு ஒயர் போட்டு துண்டு ஒயர் போட்டு அதையுமே நம்ம ரெண்டு பக்கமே நீங்கள் அதே மாதிரி ஒரு ஒயர் போட்டு சொருவி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அடுத்தது வந்து நீங்கள் சொருவி விட்டுறணும். ஃபுல்லாக உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறணும் ஒயருக்குள்ளே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கண் போடுறதுனால உங்களுக்கு சொருகும் போதுமே வந்து மாற்றி மாற்றி சொருகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம். நம்ம நேராக இருக்கும்போது கரெக்டாக நேராக இருக்கும் நாட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு முடிச்சு மாறும் இல்லை, அதனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் உங்களுக்கு எங்கே வாட்டமாக இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் சொருகி விட்டுருங்க ஃபுல்லாக. இதுதான் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இது வந்து ஹைட்டாகவே கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தால தெரியும். ஹேண்டில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், பேஸ்கெட் கொஞ்சம் சின்னது தான். நம்ம ஆனால் திங்ஸ் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹேண்டில் வந்து நான்